மாணவி அனிதா வந்து தற்கொலை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட பிளஸ் டூல 1176 மார்க் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. சில பேர் வந்து அவர் வந்து கோழை, ரொம்ப இது பண்ணி அப்படியே நீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க நமக்கு தெரியும். ஆனா என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷம் பிளஸ் டூ கஷ்டப்பட்டு 1176 எடுக்கிறதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு அதீத உழைப்பு வந்து தேவைப்படும். சரி, அதோட நின்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எத்தனை மாணவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, அவங்க இந்த வயதுலயும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணிருக்காங்க நீட்டுக்கு எதிராக. சுப்ரீம் கோர்ட்டும் கைவிடவே தான் அவங்க வந்து தன்னுடைய கடைசி நிமிடம் வரை முயற்சிச்சிருக்காங்க. முடியலை அப்படிங்கிறப்பதான் இவங்க சொல்லுவாங்க, நீட்டு ப்ரிப்பேர் பண்ற, நீட்டியாவே ப்ரிப்பேர் பண்றான், கை நிறைய இப்படி காசு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வாங்க போவோம் இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம். நீட்டை அவங்க எப்படி ஆக்கிட்டாங்க, யூபிஎஸ்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம் 30 வயசு வரைக்கும் எழுதுவோம். இந்த 30 வயசுக்கு அப்புறம் எழுதி அப்புறம் வந்து டாக்டர் ஆகி என்னையா அந்த மாதிரி டாக்டருக்கு முடிக்கவே 5 வருஷம் ஆகுது, அது படிச்சு அப்புறம் எம்டி. இவங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிட வேண்டியது. சரி, நீட்டு கிருஷ்ணசாமி என்ன சொல்றாரு, சி இஸ் அன்ஃபிட் அப்படிங்கிறார். நீங்க ஃபிட்டா கிருஷ்ணசாமி, எனக்கு என்ன டவுட்னா நீங்க நீட் எழுதல, நீங்க டாக்டரா, உங்களுக்கு நீங்க தான் அன்ஃபிட், உங்களுக்கு தான் தகுதி கிடையாது. வெளில போய் ஆகி ஊசி போட்டு கொன்றாதீங்க சரியா. இனிமே வந்து கிருஷ்ணசாமியை வந்து யாரும் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு நினைக்காதீங்க, போலி டாக்டர் கிருஷ்ணசாமி. ஏன்னா அவர் நீட் எழுதல, போய் நீங்க நீட் எழுதிட்டு வந்து பாஸ் ஆயிட்டு அப்புறம் நீங்க டாக்டர்னு போட்டுக்கோங்க. ஆமா, தகுதிங்கிறது காலத்துக்கு காலம் நம்ம வந்து தீர்மானிக்கிறது தான். இப்ப இந்த 1 வருஷம் என்ன பிரச்சனை இருந்துச்சு, தமிழ்நாடு அரசு விலக்கு கொடுக்கும் இந்த 1 வருஷத்துக்காகவா அப்படின்னு சொல்லிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நீங்க மாணவர்களை ஏமாத்த போயிட்டு தான், அதனால வெக்ஸ் ஆகி வந்து மாணவர்கள் இது பண்றாங்க. அதெல்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்ப வந்து அனிதாவுக்கு சமாதானம் சொல்றாங்க இல்ல, நீங்க வந்து அடுத்த வருஷம் அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. நீட் ஒரு குரூப் எழுதிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, சில பேர் போராடலாம் போராடணும், அந்த மாதிரி நாங்க எழுதிட்டோம் இது பண்ணிட்டோம், அவங்க கிட்ட சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் நீட் அடிப்படையில தான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏமாந்தவன் இழிச்சவன் யாருன்னு. நம்முடைய கிராமத்து ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு எங்க போய் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு இந்த வழி எல்லாம் புரியாது. அசால்ட்டா சுட்டுக்கிறாங்க, நீட் எழுதுங்க, அடுத்த வருஷம் எழுதலாம், அதுக்கடுத்த வருஷம் எழுதலாம், அப்படிதான் ஒரு நிலைமை இருந்துச்சு. முன்னாடி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, எத்தனை 1 வருஷம் அப்படியே வெயிட் பண்ணி இது பண்ணி அதுக்குள்ள எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும், கிடைக்குமா கிடைக்காத இந்த மாதிரி தேவமாட்டா இருக்கும். அதெல்லாம் மாற்றியவர் கலைஞர். அப்படிலாம் மாத்தி நம்ம இன்னைக்கு வேற ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருந்தா திரும்ப அந்த லெவலுக்கே நம்மளை கொண்டு போறாங்க. என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் எங்கடா 1176 எடுத்துட்டு நீங்க டாக்டர் ஆயிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை இவங்களுக்கு. அதனால எல்லாரையும் காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஓகேவா. ஆனா என்னுடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணசாமி போன்றவர்களே உயிரோடு இருக்கிறப்ப அனிதா ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படிங்கறதுதான். நன்றி.